அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் முஹம்மதின் வாலிஹி வஸஹபி அஜ்மைன் அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற இந்த மாதத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நாம் மார்க்க விஷயங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகம் அதிகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் மார்க்க உபதேசங்கள் செய்யப்படுகின்றதோ அந்த மஜ்லிஸுகளை நாம் பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவுக்கு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் லோகருடைய தொழுகைக்கு பின்னால் ரமதானுடைய மாதங்களில் நாம் தொடர்ச்சியாக வகுப்புகளை எடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வருடமும் இந்த லொஹருக்கு பிறகு அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, அதை எப்படி நாம் விளங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்ப்பது அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பான அவசியமான ஒன்று தான். அது அவசியம் இருக்கிறனால தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் சுன்னாவை பற்றியும் பிதாவை பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாங்க. அவசியம் இல்லைன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது அவசியப்படுவதின் காரணமாக ஒவ்வொரு முஸ்லீமும் அதை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரையில் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதஆ வ குல்லு பிதஆத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்த மாட்டாங்க. ஏன் இதை சொல்லணும், இதில் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, சுன்னா பிதா விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிறாங்க. ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லா, பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹுடைய பேச்சு. வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த வழிகாட்டுதல் எது அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல். ஷர்ரல் உமூரி, மார்க்கத்திலேயே மிக கெட்ட விஷயம் கெட்ட காரியம் என்ன அப்படின்னா, முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படக்கூடிய புதிய புதிய விஷயங்கள். ஒகுல்ல முஹ்தஸத்திம் பிதா, ஒவ்வொரு புதிய விஷயங்களும் நூதன அனுஷ்டானங்கள், நூதன தீய வழிபாடுகள். ஒகுல்ல பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு. ஒகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதனை பொறுத்தவரை, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை, ஒரு சுன்னாவையும் பிதாவையும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னா என்பது மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களில் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தையும், பிதா என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் என்ன செய்கிறாங்க, நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், சரியான அகீதாவை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு சுன்னாவை பற்றியான ஒரு தெளிவும் பிதாவை பற்றியான ஒரு தெளிவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை அப்படின்னா, நம்மை அறியாமலேயே நம்முடைய செயல்களில் பிதாக்கள் நுழைந்து, தவறுகள் நுழைந்து, அதன் மூலமாக நம்முடைய செயல்கள் பாழாக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கின்றோமோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் இன்னையமாக்கியால் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.